ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஐம் வினோத் குமார் ஃப்ரம் விசிசி மேக்ஸ் அகாடமி. நம்ம இன்றைக்கி டென்ஷன் மேத்தமெட்டிக்ஸில் அல்ஜிப்ரான்ற சாப்டரில் எக்ஸைஸ் நம்பர் 3.5 செகண்ட் ரோம் லெட்டருக்குரிய செகண்ட் சம் பார்க்க போகிறோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிம்பிளிஃபை மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா சிம்பிள் இங்கே இருக்கிறதுனால மல்டிப்ளிகேஷன், ஸோ மல்டிப்ளை பண்ண போகிறோம். அதுக்குரிய கொஸ்டின்ஸ் 4 கொஸ்டின்ஸ் நாலு பார்ட்டாக கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும்னு கேட்டால் எல்லாமே இது பார்த்திங்கன்னா டிக்கெட்டு, இது எல்லாமே ஃபார்முலா. இது ஒரு ஃபார்முலா ஆக்சுவலாக, இதுவும் ஒரு ஃபார்முலா, இது ஒரு ஃபார்முலா. இது மட்டும் தான் வேல்யூ நம்ம கொடுத்துப்பாங்க, அதை நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்று ஒன்றா போடுவோம். ஃபஸ்ட்டு சொல்யூஷன் எழுதிட்டேன். இப்போ நம்ம எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூபோடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்குன்னா ஏ கியூப் மைனஸ் பி கியூப்னு இருக்குது. ஏ கியூப் மைனஸ் பி கியூப் எப்படி, அதெல்லாம் ஏ மைனஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி இன்டூ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ அதே போல் தான் இப்போ இந்த எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். ஸோ இந்த ஃபார்முலாவை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது. இது ஆக்சுவலாக ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். ஏ இருக்கிற இடத்துல எக்ஸ் இருக்கிறதாகவும் பி இருக்கிற இடத்துல ஒய் இருக்கிறதாகவும் இருக்குது. அப்போ இது எப்படி இதெல்லாம்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அடுத்து தேர்ட் ஒன், 3x ஸ்கொயர் ப்ளஸ் 9xy ப்ளஸ் 6y ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது, 9 இருக்குது, 6. இது மூணுத்துலையுமே காமனாக இருக்கிற டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா 3 தான். ஸோ நான் என்ன பண்ணுறேன் 3-யை வெளியெடுக்கிறேன். 3-யை வெளியெடுத்தேன்னா என்ன கிடைக்கும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3xy ப்ளஸ் 2y ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். ஆக்சுவலாக இதுவும் ஒரு குவாடிட்டிக் ஈக்குவேஷன்னா இது வரைக்கும் குவாடிட்டிக் ஈக்குவேஷனில் இங்கே ஒய் வந்திருக்காது, இங்கேயும் ஒய் ஸ்கொயர் வந்திருக்காது. இப்போ ஒரு ஒய்யும் ஒய் ஸ்கொயரும் சேர்ந்து வந்திருக்கு. ஸோ அதை பற்றி ரொம்ப பிரச்சனை இல்லை, இதை எப்பயும் போல் தான் போட போகிறோம். இந்த 3 அப்படியே இருக்கட்டும், இந்த எக்ஸ் ஸ்கொயரும் அப்படியே இருக்கட்டும், இந்த லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய 2y ஸ்கொயரும் அப்படியே இருக்கட்டும். இந்த 3xy-யை நான் என்ன பண்ண போகிறேன்னா 2 வர்ற மாதிரி இங்கே எழுத போகிறேன். ஏன்னா இது அப்போ தான் அப்போ காமனாக நம்மளுக்கு எடுக்க முடியும். அப்போ இந்த 3xy-யை ஸ்பிளிட் பண்ணுறேன், xy ப்ளஸ் 2xy ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 3xy வரும். ஏன் மாஸ்டர் 4xy-லேருந்து ஒரு xy-யை சப்ராக்ட் பண்ணால் கூட தான் 3xy வரும். ஆனால் 4-1 அங்கே எங்கே என்ன இல்லை 2 இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா இந்த டேர்மை xy ரெண்டுத்துமே ப்ளஸ் வர மாதிரி ஆட் பண்ணுற மாதிரி கொண்டு போகிறேன். ஸோ ஆட் பண்ணுற மாதிரி கொண்டு போனால் தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 3 இன் 2 இதுலேருந்து காமனாக என்ன விளையாடலாம், எக்ஸை விளையாடுக்கலாம். அப்போ இங்கே ஒரு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்கும். இதுலேருந்து காமனாக பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இருக்குது, 2 இருக்குது ஒய் இருக்குது. அப்போ 2y-யை காமனாக விளையாடுனா இங்கே என்ன இருக்கோ அது அப்படியே வரும் எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ அப்போ 3 இன்டூ இது ரெண்டுத்தையும் ஒன்றா எழுதிக்கலாம், எக்ஸ் ப்ளஸ் 2y. இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ரெண்டு தடவை வரதுனால என்ன பண்ணலாம், ஒரு தடவை எழுதிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது வந்து ஸ்பிளிட் பண்ணுற டேர்ம் நல்லா ஞாபகத்து வச்சுக்கணும். 3xy-யை ப்ளஸில் இருக்கிறதுனால எக்ஸ் ஒய் ப்ளஸ் 2xy-னு ஸ்பிளிட் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது இந்த சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டேர்ம்ஸ் இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்ற ஒரு டேர்ம் இருக்குது. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னா இது எப்படி, அதெல்லாம் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்ன்ற மெத்தட். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்ற மெத்தடில் எழுதலாம். இதை நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டால் உங்களுக்கு புரியுன்றதுக்காக ஒரு கோடு போட்டு வச்சுக்கிறேன். ஸோ நம்ம கிளியராக எழுதும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு கோடு போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும், க்வெஸ்சனுக்கு போகணும். கொஷினில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குன்னா எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒய் க்யூப் இருக்குது. எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒய் க்யூபோட ஆன்சர் எழுதியிருக்கும். ஸோ அதை அப்படியே எழுத போகிறோம், எக்ஸ் மைனஸ் ஒய் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிட்டேன். டிவைடட் பை அதுக்கு கீழே 3xy, அதுக்கு கீழே என்ன இருக்குன்னா 3xy ப்ளஸ் 9xy. நல்லா கவனிச்சு பாருங்கள், 3xy ப்ளஸ் 9xy ப்ளஸ் 6y ஸ்கொயர். ஸோ அதோடைய ஆன்சர் வந்து கீழே ஏதோ இருக்குது. அப்போ 3 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 2y இன்டூ ப்ராக்கெட் போட்டுக்கிட்டேன், இது எல்லாமே மல்டிப்ளிகேஷன் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்டூ. ஸோ அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயரோடைய ஆன்சர் வந்து நமக்கு என்ன இருக்குன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது பை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதோட ஆன்சர் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்டூ எக்ஸ் மைனஸ் ஒய். ஸோ நல்லா கவனிங்க, இதுக்கப்புறம் கேன்சல் பண்ணால் ஆன்சர் வந்துடும். எக்ஸ் மைனஸ் ஒய் கேன்சல், ஒரு எக்ஸ் ப்ளஸ் ஒய்யும் ஒரு எக்ஸ் ப்ளஸ் ஒய்யும் கேன்சல். தோ ஒரு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது, ரிமைன் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ் ப்ளஸ் ஒய்யும் கேன்சல் ஆகிடும். இப்போ மீதி இருக்கிற டேர்ம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடியது எக்ஸ் ஸ்கொயர்
ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ராக்கெட் டிவைடட் பை இங்கே என்ன டேர்ம் இருக்குன்னா த்ரீ இன்டூ மீதி இருக்கிற டேர்ம் எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய். ஸோ இதுதான் இந்த சம்முடைய ஆன்சர் நம்ம முதல்லே இங்கே எழுதி வச்சுருக்கோம். ஸோ கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.